Happy morning students. Example 3.23. Solve the equation 4 points kuduthirukanga plus 19 equal to 0. இப்ப இந்த 4 பாயிண்ட்ஸ் நாம எப்படி வேணா மல்டிப்ளை பண்ணலாம். 2 2 பாயிண்ட்ஸ் நாம மல்டிப்ளை பண்ணனும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ நமக்கு வந்து சேமா வரணும். சப்போஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. x2 9x னு வரும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது x2 x னு வரும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ வந்து சேமா வரல. அதனால நாம என்ன பண்றோம்னா ஒரு பாயிண்ட் விட்டு ஒரு பாயிண்ட் மல்டிப்ளை பண்ணலாம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்றோம். இத மல்டிப்ளை பண்ணும்போது x2 5x வரும். இத மல்டிப்ளை பண்ணும்போது x2 5x வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு டம் நமக்கு ஈக்குவலா வருது. அதனால அப்படி மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப x-2 x-3 அதே மாதிரி x-7 x+2 +19 = 0. இப்ப இத மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப x2 3x - 2x + 6 இத மல்டிப்ளை பண்ணும்போது x2 2x - 7x - 14 + 19 = 0. அப்போ x2 5x + 6 × x2 5x - 14 + 19 = 0. இப்போ இதில் பாருங்க இந்த ரெண்டு டேர்ம் நமக்கு சேமா வரணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். இதை மாதிரி சம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு டேர்ம் சேமா வராமல் தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த x2 - 5x-ஐ நம்ம y-ன்னு எடுத்துக்க போகிறோம். சம் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து y-ன்னு எடுத்துருக்கோம். அப்போ y இதுக்கு பதில் y + 6 × y - 14 + 19 = 0. இப்போ y-ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ y2 - 14y + 6y - இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 84 + 19 = 0. அப்போ y2 இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா -8y இதை மைனஸ் பண்ணி பாருங்க 65 = 0. இப்போ இந்த வேல்யூ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். -65 - 8 அப்போ நமக்கு என்ன வரும்னா -13 + 5 வரும். மல்டிப்ளை பண்ணும்போது -65 மைனஸ் பண்ணும்போது -8 வரும். அப்போ y-யோட வேல்யூ -13 அப்படின்னா +13. அதே மாதிரி y-யோட வேல்யூ +5 அப்படின்னா -5. இப்போ நம்ம y-யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் y-யை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் x2 - 5x அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ x2 - 5x = 13. அதே மாதிரி இதில் y-ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x2 - 5x = -5. இப்போ இந்த ஈக்குவல்ட்டு பக்கத்தில் இருக்க வேல்யூ இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ x2 - 5x - 13 = 0 ஒரு ஈக்குவேஷன். x2 - 5x + 5 = 0 இது இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ணோம். இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது ரெண்டு வேல்யூமே. அதனால் நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். தனித்தனியாக போட்டுக்கலாம். அப்போ x = -b + or - √b²-4ac/2a. இல்லை ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -5, சியோட வேல்யூ -13. அப்போது பியோட வேல்யூ -5 ஏற்கனவே மைனஸ்ன்றதால் ப்ளஸ் ஆகிடும். √-5² - 4 × 1 × -13 / 2 × 1. அப்போ 5 + or - √25 + 52/2. அப்புறம் இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணி பின்னாடி போடலாம். அதே மாதிரி இப்போ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுங்கள். சேம் இதே ஃபார்முலா தான். பியோட வேல்யூ -5, அப்போ +5 ஆகிடும். +or - √-5² - 4 × a² / 1 சியோட வேல்யூ 5 / 2 × 1. அப்போ 5 + or - √25 - 20/2. அப்போ 5 + or - √5/2. இது வந்து இதோட ஆன்சர். இதுக்கு நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 5 + or - √77/2. அப்போ இதில் ரெண்டு ரூட்ஸ் வந்திருக்கு, இதில் ரெண்டு ரூட்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே சேர்த்து எழுதிடலாம். தேர்ஃபோர் த சொல்யூஷன்ஸ் ஆர் 5 + or - √77/2, இன்னொன்று 5 + or -
root 5 by 2. 1 plus 1 minus. அதே மாதிரி plus minus வந்துரும். ஓகேங்களா இந்த ரெண்டு ஆன்சர்ஸ் சேர்த்து நாம எழுதி இருக்கோம். தட்ஸ் ஆல்.